தங்கத்தின் விலை புதிய உச்சத்தை பதிவு செய்துள்ள நிலையில் கடந்த 5 நாட்களில் மட்டும் ஒரு சவரன் தங்கத்தின் விலை அதிகபட்சமாக 1416 ரூபாய் அதிகரித்துள்ளது. சென்னையில் இன்று மாலை 1 கிராம் தங்கத்தின் விலை 3473 ரூபாய் என்றும் ஒரு சவரன் 27784 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் வெள்ளியின் விலை 45 ரூபாய் 70 காசுகளுக்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 45700 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தங்கத்தின் விலை தினமும் புதிய உச்சங்களை பதிவு செய்து வருகிறது. இந்நிலையில் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை அதிகபட்சமாக இன்று காலை கிராமுக்கு 3487 ரூபாய் என்றும் சவரனுக்கு 27896 ரூபாய் என்றும் புதிய உச்சத்தை பதிவு செய்து பின்னர் மாலையில் தங்கத்தின் விலை குறைந்தது. கடந்த 5 நாட்களில் மட்டும் 1 கிராம் தங்கத்தின் விலை அதிகபட்சமாக 177 ரூபாய் அதிகரித்துள்ளது. ஒரு சவரன் தங்கத்தின் விலை கடந்த வியாழனன்று, அதாவது ஆகஸ்ட் 1 தேதி 26480 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இன்று அதிகபட்சமாக ஒரு சவரன் தங்கம் 27896 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை தங்கத்தின் விலையில் மாற்றம் இருக்காது. ஆனால் கடந்த 5 நாட்களில் ஒரு சவரன் தங்கம் அதிகபட்சமாக 1416 ரூபாய் அதிகரித்துள்ளது. அதனால் கடந்த 5 நாட்களில் ஒரு சவரன் தங்கம் அதிகபட்சமாக 1416 ரூபாய் அதிகரித்துள்ளது. 2019 தொடக்கத்திலிருந்து தங்கத்தின் விலை 1 கிராம் 466 ரூபாய் அதிகரித்துள்ளது. ஒரு சவரன் தங்கத்தின் விலை 2019 ஜனவரி 1 தேதி முதல் இன்று வரை 3728 ரூபாய் அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை சார்ந்த பகுதிகளில் கனமழை பெய்வதால் நீர்நிலைகள் நிரம்பி வருகின்றன. சென்னை நுங்கம்பாக்கத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சென்னை வானிலை ஆய்வு மைய வானியலாளர் விஜயன், வடமேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மற்றும் தென்மேற்கு பருவக்காற்று காரணமாக தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று கூறிய அவர், நீலகிரி மற்றும் கோவை மாவட்டத்தின் மலை சார்ந்த பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும். குறிப்பாக நீலகிரி மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் மலை சார்ந்த பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்புகள் உள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் 18 சென்டிமீட்டர் மழையும் கோவை மாவட்டம் வால்பாறையில் 14 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை நகரின் சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தென்மேற்கு மற்றும் மத்திய வங்கக்கடலில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுவதால் அடுத்த 2 நாட்களுக்கு மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இதனால் நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே உள்ள கொடுமுடியாறு அணையின் நீர்மட்டம் 23 அடியாக இருந்த நிலையில் ஒரே நாளில் 4 அடி உயர்ந்த 27 அடியாக உள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் கனமழை காரணமாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்ட நிலையில் உதகை, குன்னூர், குந்தா, கூடலூர் ஆகிய தாலுகாக்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறையும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பயங்கர மழையா இருக்கு, அதனால முன்னெச்சரிக்கையாக வந்து லீவ் விட்டாங்க. ஸ்கூல் எல்லாமே, ஸ்கூல் கல்லூரி எல்லாமே லீவ் விட்டுருக்காங்க. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சரியான மழை, இன்றைக்கும் லீவ் விட்டுருக்காங்க. தோட்ட தொழிலாளர்களை வந்து குளு கடும் குளிரும் மழை அடிக்கிறதுனால தேயிலை பறிக்கலாம் போகலை. பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை ரொம்ப பாதிச்சிட்ருக்கு. இதேபோல் கொடைக்கானலிலும் காலை முதலே மிதமான மழை பெய்தது. பள்ளி செல்லும் சிறுவர் சிறுமிகள் கொட்டும் மழையிலும் குடை பிடித்துவாறு சென்றனர். சிறுவாணி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து கோவை குற்றால அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் அருவிக்கு செல்லவோ குளிக்கவோ தடை விதிக்கப்பட்டுள்ளது. பில்லூர் அணையில் நீர்வரத்து அதிகரித்ததால் உபரி நீர் திறந்துவிடப்பட்டது. பின்னர் நீர்வரத்து 12,000 கனஅடியிலிருந்து 6,000 கனஅடியாக குறைந்ததால் மின் தேவைக்காக மட்டும் 6,000 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது. நீர்மட்டம் 96 அடியாக உள்ளது.
ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 2 அடி உயர்ந்துள்ளது. நீர்வரத்து வினாடிக்கு 8113 கன அடியாக அதிகரித்ததால் குடிநீர் தேவைக்காக பவானி ஆறு மற்றும் கீழ்பவானி வாய்க்காலில் 205 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை தொடர்வதால் நீர்நிலைகளுக்கு நீர்வரத்து மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இதனிடையே வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 48 மணி நேரத்தில் வலுவடைந்து ஒடிசாவில் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக சென்னை, காட்டுப்பள்ளி, எண்ணூர், கடலூர், நாகை, காரைக்கால், பாம்பன் மற்றும் தூத்துக்குடி துறைமுகங்களில் 1 புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர்கள் நிலை என்ன வாயிற்று என காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகளின் எம்பிக்கள் கேள்வி எழுப்பியதால் மக்களவையில் அமளி ஏற்பட்டது. காஷ்மீருக்கான சிறப்பு மற்றும் மாநில அந்தஸ்தை ரத்து செய்யும் மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் மக்களவை தொடங்கியதும் காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து வழங்கும் 370 பிரிவை ரத்து செய்ய கோரும் தீர்மானத்தை உள்துறை அமைச்சர் அமித்ஷா மக்களவையில் தாக்கல் செய்தார். அப்போது காங்கிரஸ் மக்களவை குழு தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி காஷ்மீர் விவகாரம் உள்நாட்டு விவகாரமா அல்லது இருநாட்டு விவகாரமா என கேள்வி எழுப்பினார். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மைக் பாம்பியோவை சந்தித்த வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் காஷ்மீர் விவகாரம் இருநாட்டு விவகாரம் என்பதால் அதில் தலையிட வேண்டாம் என வலியுறுத்தினார். இப்போதும் காஷ்மீர் உள்நாட்டு விவகாரமாகத்தான் உள்ளதா என்பதை அறிய விரும்புவதாகவும் ஆதிர் ரஞ்சன் கூறினார். பெரும்பான்மை இருக்கிறது என்பதற்காக மற்ற இடங்களில் செய்வதைப் போல தமிழகத்திலோ கேரளாவிலோ மத்திய அரசு எதையும் செய்துவிட முடியாது என திமுக மக்களவை குழு தலைவர் டி ஆர் பாலு எச்சரித்துள்ளார். You are not trusting. I am not trusting the people. That is why I can get it passed in the Lok Sabha. That is why I am contending the Lok Sabha. That is what IRS would have told. You simply put your people there. Whether they are defeated or elected, it is not a problem. My aim is to get the things brute majority somewhere here and there, but not in South. Why don't you get the things done in South? In Kerala you cannot do it. In Tamil Nadu you cannot do it. Why? What is the reason for that? You should say, you should come forward. You should come. You are smiling. Laugh. You are laughing, smiling. You are heckling it. But you cannot heckle at me. You cannot heckle at Kerala friends. There is no chance at all. Because allied people are not with you. காஷ்மீர் விவகாரத்தில் ஜெயலலிதாவின் கனவை பிரதமர் நரேந்திர மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் நனவாக்கியுள்ளதாக அதிமுகவின் ரவீந்திரநாத் குமார் மக்களவையில் தெரிவித்தார். மத்திய அரசின் முடிவால் ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கு சுதந்திர கதவை பிரதமர் திறந்துவிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அரசியல் ஆதாயத்திற்காக காங்கிரஸ் அரசால் இலங்கைக்கு கொடுத்த கச்சத்தீவை மீட்டுத்தர வேண்டும் என்றும் அமித்ஷாவுக்கு ரவீந்திரநாத் குமார் கோரிக்கை விடுத்தார். காங்கிரஸ் அரசு கச்சத்தீவை தமிழகத்திலிருந்து பிரித்து இலை ஸ்ரீலங்காவுக்கு கொடுத்து விட்டது. அவர்கள் அரசியல் லாபத்திற்காக அங்கு ஜம்மு அண்ட் காஷ்மீரின் உரிமையை இந்தியாவிலிருந்து பறித்தது போக இங்கே தெற்கே தமிழ்நாட்டிலிருந்து உரிமையை பறித்து விட்டார்கள். மாண்புமிகு அமைச்சர் அவர்களிடத்தில் நான் கோரிக்கையாக அந்த தமிழ்நாட்டின் உரிமையாக நாங்கள் இழந்த அந்த கச்சத்தீவை மீண்டும் எங்களுக்கு தமிழ்நாட்டிற்கு பெற்றுத்தர வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சர் அவர்களின் கோரிக்கையாக நான் இங்கே பணிவன்புடன் கேட்டுக்கொண்டு இந்த பிரதமர் அவர்களின் புதிய இந்தியாவில் இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்த மசோதா ஒரு மைல் கல்லாக வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த மசோதாவில் அமையும் என்று நான் அன்போடு ஆதரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மக்களவையின் உறுப்பினர் ஃபருக் அப்துல்லாவை காணவில்லை என குற்றம் சாட்டிய திமுக எம்பி தயாநிதி மாறன் உறுப்பினரை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு சபாநாயகருக்கு உள்ளதாக தெரிவித்தார். மக்களவையில் விவாதத்தின் போது பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்றும் அது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரையும் சேர்த்துத்தான் எனவும் திட்டவட்டமாக கூறினார். மேலும் காஷ்மீருக்காக தன் உயிரையும் கொடுக்க தயார் என அமித்ஷா உருக்கமாக பேசினார். ஜம்மு அண்ட் காஷ்மீர் பாரத் ஹிஸ்ஸா நீ மானதே ஹோ க்யா? அக்ரெசிவ் நா ஹோ, ஜான் தே தேங்கே இஸ்கே லியே க்யா பாத் கர் ரஹே ஹோ? ஃபருக் அப்துல்லா கைது செய்யப்படவில்லை என மக்களவையில் உள்துறை அமைச்சர்
அமித்ஷா தெரிவித்துள்ளார். தேசியவாத காங்கிரஸ் கட்சி உறுப்பினர் சுப்ரியா சுலே பேசியபோது தனக்கு அருகில் உள்ள இருக்கையில் அமரும் காஷ்மீர் முன்னாள் முதல்வர் ஃபருக் அப்துல்லா என்ன ஆனார் என்று தெரியவில்லை என கூறினார். அதற்கு பதிலளித்த அமித்ஷா, ஃபருக் அப்துல்லா அவரது வீட்டில் வைக்கப்பட்டுள்ளார் என விளக்கமளித்தார். ஜம்மு காஷ்மீர் விவகாரம் குறித்து தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி, அதிகார துஷ்பிரயோகம் தேச பாதுகாப்பை குழித்தோண்டி புதைக்கும் என சாடியுள்ளார். ஜம்மு காஷ்மீர் மக்களை கண்ணீர் விட வைத்துவிட்டு எடுக்கும் ஒருதலை பட்சமான நடவடிக்கையால் தேசிய ஒருமைப்பாடு ஏற்படாது என கூறியுள்ள ராகுல், மக்கள் பிரதிநிதிகளை சிறையில் அடைப்பது அரசியல் அமைப்பிற்கு எதிரானது என தெரிவித்துள்ளார். மேலும் மக்களால் இந்த நாடு உருவானதை தவிர நிலங்களால் அல்ல எனவும் ராகுல்காந்தி குறிப்பிட்டுள்ளார். காஷ்மீரை இரண்டாக பிரிக்க வகை செய்யும் மசோதாவை திரிணாமுல் காங்கிரஸ் ஆதரிக்கவில்லை என அக்கட்சியின் தலைவரும் மேற்குவங்க முதலமைச்சருமான மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர்களான மெஹபூபா முப்தியும் உமர் அப்துல்லாவும் தீவிரவாதிகளைப் போல நடத்தப்படுவதாகவும் அவர்களை வீட்டுக் காவலில் இருந்து விடுவிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதனிடையே நாளை நடைபெறும் கருணாநிதி சிலை திறப்பு விழாவில் பங்கேற்க தமிழகம் வந்தது மகிழ்ச்சி அளிப்பதாக சென்னை விமான நிலையத்தில் மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். Mr. Stalin invited me for this statue open program Karunanidhi ji's tomorrow. So I'm happy that I'm here in Tamil Nadu. I convey my best wishes and best regards to all my Tamil Nadu brothers and sisters. காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்து மாநிலத்தை இரண்டாக பிரிப்பது போருக்கு வழிவகுக்கும் என பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் தெரிவித்துள்ளார். காஷ்மீரை பிரிக்கும் இந்தியாவின் நடவடிக்கையை கண்டித்து பாகிஸ்தான் நாடாளுமன்ற சிறப்பு கூட்டம் கூட்டப்பட்டது. அதில் பங்கேற்று பேசிய பிரதமர் இம்ரான்கான், ஹிந்துத்துவா சித்தாந்தத்தின் ஒரு பகுதியாக இஸ்லாமியர்கள் வாழும் காஷ்மீரை இந்தியா பிரிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். இதனைத் தொடர்ந்து இந்தியா தாக்கினால் தக்க பதிலடி கொடுப்போம் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். காஷ்மீரில் இன அழிப்பை மேற்கொள்ள இந்தியா முயல்வதாக சந்தேகிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் சிறப்பு அதிகாரங்களை ரத்து செய்யும் குடியரசுத் தலைவரின் உத்தரவை ரத்து செய்யக்கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. வழக்கறிஞர் எம் எல் சர்மா என்பவர் தாக்கல் செய்துள்ள மனுவில் நாடாளுமன்றம் மூலமே அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 370 ரத்து செய்ய முடியும் என குறிப்பிட்டுள்ளார். இந்த வழக்கை நாளை அவசர வழக்காக விசாரிக்க முறையிடப்படவுள்ளது. காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு பல்வேறு கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபட்டன. இந்த போராட்டத்தில் மனிதநேய ஜனநாயக கட்சி பொதுச் செயலாளரும் நாகை எம்எல்ஏவுமான தமிமுன் அன்சாரி, திராவிடர் இயக்க தமிழர் பேரவை பொதுச் செயலாளர் சுபவீரபாண்டியன் உள்ளிட்ட தலைவர்களும் கலந்து கொண்டனர். மேலும் தமிழ் அமைப்புகளைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானோரும் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டுள்ளதை அடுத்து அசம்பாவிதங்களை தவிர்க்க கோவையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. கோவை விமான நிலையத்தில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையுடன் கோவை மாநகர காவல்துறையும் இணைந்து 3 பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. மோப்பநாய் உதவியுடன் மத்திய தொழில் பாதுகாப்பு அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். விமான நிலையத்திற்கு வரும் வாகனங்கள் அனைத்தும் தீவிர சோதனைக்கு பின்பே அனுமதிக்கப்படுகின்றன. சுதந்திர தின விழா கொண்டாட்டங்களும் நடைபெற இருக்கும் நிலையில் பாதுகாப்பு பணிகளை 15 வரை தொடர திட்டமிட்டுள்ளனர். காஷ்மீருக்கு அரசியல் அமைப்பு சட்டத்தின் 370 பிரிவின் கீழ் வழங்கப்பட்டிருந்த சிறப்பு அந்தஸ்து ரத்தான நிலையில் அதுபோன்ற சிறப்பு அதிகாரம் இன்னும் 9 மாநிலங்களில் நடைமுறையில் உள்ளனவா என்ற கேள்வி எழுகிறது. அதுபற்றி இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். அரசியலமைப்பு சட்டம் 368 தந்துள்ள அதிகாரங்கள் அடிப்படையில் 371 சட்டத்தை பயன்படுத்தி 9 மாநிலங்களுக்கு சிறப்பு அதிகாரங்களை நாடாளுமன்றம் வழங்கியுள்ளது. அதன்படி அரசமைப்பு சட்டம் 371A கீழ் நாகாலாந்தில் நாகா பாரம்பரியத்திற்கேற்ப நிர்வாகம் மற்றும் சட்ட ரீதியான நடைமுறைகளை மாநில அரசு மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். மேலும் முதல்வரின் முடிவை மாற்றி அமைக்கும் அதிகாரமும் குடியரசுத் தலைவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதுபோல் அசாமில் 371B அரசமைப்பு சட்டத்தின்படி பழங்குடியின எம்எல்ஏக்களை கொண்ட தனி கவுன்சிலை குடியரசுத் தலைவர் அமைக்க முடியும். மேலும் 244A அரசமைப்பு சட்டப்படி அசாம் மாநில அரசுக்கு தனி மாகாண கவுன்சில்களை அமைக்கும் அதிகாரம் உள்ளது. அரசமைப்பு சட்டம் 371C மணிப்பூர் மாநிலத்தில் அசாமை போலவே பழங்குடியின கவுன்சிலை அமைக்கும் அதிகாரம் ஆளுநருக்கு வழங்கப்பட்டிருப்பதுடன் மலைப்பிரதேச பிராந்திய குழுக்களை மாநில அரசு அமைத்துக் கொள்ளலாம்.
ஆந்திராவை பொறுத்தவரை 371D மற்றும் 371E ஆகிய அரசமைப்பு சட்டங்களின்படி கல்வி வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு வழங்க குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. 371F அரசமைப்பு சட்டப்படி சிக்கிமில் 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே சட்டப்பேரவை தேர்தல் நடத்த முடியும். மிசோரம் மாநிலத்திற்கு 371G அரசமைப்பு சட்டம் நாகாலாந்தைப் போலவே மக்களின் பாரம்பரியத்திற்கு ஏற்ப சட்ட மற்றும் நிர்வாக அதிகாரங்களை வழங்குகிறது. 371H அரசமைப்பு சட்டப்படி அருணாச்சல பிரதேச ஆளுநருக்கு சட்டம் ஒழுங்கு தொடர்பான முடிவெடுக்க சிறப்பு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் நாகாலாந்தை போல் முதல்வரின் உத்தரவையும் மீறும் அதிகாரம் ஆளுநருக்கு உண்டு. இதுபோல் 371 அரசமைப்பு சட்டப்படி கோவா சட்டசபைக்கு நில உரிமையும் தொடர்பான சட்டங்களை இயற்ற அதிகாரம் உண்டு. எனினும் காஷ்மீர் சட்டப்பேரவைக்கு வழங்கப்பட்டிருந்ததைப் போல் அல்லாமல் பல மாநிலங்களில் குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் அதிகாரங்கள் தரப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. டாஸ்மாக் கடைகளுக்கு மதுபாட்டில்களை விநியோகிக்கும் தனியார் பீர் தொழிற்சாலையில் வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை நந்தனத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் SNJ நிறுவனம் பீர் தயாரித்தல், ஹோட்டல், சினிமா தயாரிப்பு, சர்க்கரை ஆலை உள்ளிட்ட தொழில்களில் ஈடுபட்டு வருகிறது. இந்நிறுவனத்தின் உரிமையாளரான ஜெயமுருகன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் பங்குதாரராகவும் இருந்து வருகிறார். இந்நிலையில் ஜெயமுருகன் கடந்த 3 ஆண்டுகளாக முறையாக வரி செலுத்தவில்லை என்று எழுந்த புகாரின் அடிப்படையில் அவருக்கு சொந்தமான அலுவலகங்களில் வருமான வரித்துறையினர் இன்று காலை முதல் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். திருவள்ளிக்கேணி தியாகராய நகரில் உள்ள உணவகங்கள் மட்டுமின்றி ஆந்திரா, கேரளா, கோவா, புதுச்சேரி மாநிலங்களில் உள்ள 40 இடங்களில் 130 அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அப்போது கைப்பற்றப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் ஜெயமுருகனிடம் வருமான வரித்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. SNJ நிறுவனத்திற்கு சொந்தமான பீர் தொழிற்சாலையில் இருந்து டாஸ்மாக் கடைகளுக்கு பீர் பாட்டில்கள் கொள்முதல் செய்யப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அத்தி வரதரை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டதால் காஞ்சிபுரத்தின் அனைத்து சாலைகளிலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. அத்திவரதர் உற்சவத்தின் 37வது நாளான இன்று சாமிக்கு வெள்ளை மற்றும் நீல நிறப்பட்டு ஆடை உடுத்தி ரோஜா மற்றும் மல்லிகைப்பூ மாலைகள் அணிவிக்கப்பட்டிருந்தன. சிறப்பு பூஜை நைவேத்தியங்கள் முடிந்து அத்திவரதர் காலை 5 மணியிலிருந்து பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார். இதனிடையே இன்னும் 11 நாட்களே அத்திவரதரை காண முடியும் என்பதால் லட்சக்கணக்கான பக்தர்கள் காஞ்சிபுரத்தில் குவிந்துள்ளனர். மேலும் அத்திவரதரை சயன கோலத்தில் கண்ட பக்தர்கள் மீண்டும் நின்ற கோலத்தில் காண வருவதால் வரதராஜ பெருமாள் கோவிலில் கூட்டம் அலைமோதுகிறது. இதனால் 3 கிலோமீட்டர் தூரம் வரை வரிசையில் 5 மணி நேரம் வரை காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். வழியெங்கும் பக்தர்கள் கூட்டமாக காணப்படுவதால் காஞ்சிபுரத்தில் உள்ள அனைத்து சாலைகளிலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 18 தமிழ்நாட்டின் Facebook, Twitter, YouTube உள்ளிட்ட வலைதள பக்கங்களை பார்க்கவும்.